Pepper's Entertainment Television. Turn on the heat. Pepper's TV நேர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு முறை அசோக சக்கரவர்த்தி, Emperor அசோகாவும் அவருடிய மந்திரி ஒருத்தரும் வந்து நகர்வலம் வந்துக்கிறுக்கிறாங்க. நகர்வலம் அரும்போது ஒரு என்னதார்னாலும் ராஜா இல்லையா அதுவும் பேர் ஆச்சே அதனால பரிவாரங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அவரு ஊர்வலம் மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாரு அந்த ஊர்வலத்துல வந்து தலையிடாம அமைதியா ஓரமா ஒதுங்கி ஒரு புத்த பிக்ஷு வந்து நிக்கிறார் இத வந்து அசோகர் பார்த்துடுறார் பார்த்துட்டு உடனே அவருடைய குதிரையிலேருந்து இறங்கி வந்து அந்த புத்த பிக்ஷு இருக்கிற இடத்துல நெடுஞ்சான் கடையா விழுறார் நெடுஞ்சான் கடையானா அப்படியே கையை தூக்கி கூப்பி கோயில்ல வணக்கம் பண்ற மாதிரி அவருடைய கால்ல அது வந்து ஒரு வீதி தெரு அப்படின்னு கூட யோசிக்காம அந்த புத்த பிக்ஷுவோடைய கால்ல நெடுஞ்சான் கடையா விழுந்து வணங்குறார் அந்த புத்த பிக்ஷுவும் அவருடைய கைகளை தூக்கி அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார் ரொம்ப பணிவா திரும்ப அசோகர் வந்து அந்த பேரரசர் அந்த குதிரையில திரும்ப ஏறி அரண்மனைக்கு வரார் ஆனா இது வந்து கூட வந்த மந்திரிக்கு பிடிக்கல பேர்பட்ட மகாராஜா பேரரசர் அசோகர் அவருடைய பேரை கேட்டா இந்த நாடே நடுங்குது அவரு போய் போயும் போயும் ஒரு பிக் புத்த பிக்ஷு காலில் விழறாரு அதுவும் ஒரு எவ்வளோ பெரிய பப்ளிக் பிளேஸ் அது என்ன அவருக்கு வந்து பிடிக்கல தன்னுடைய மகாராஜா ஒரு பெரிய அவமானத்துக்கு உள்ளாயிட்டா மாதிரி நினைச்சுக்கிறாரு அவர் முகமே சரியில்லை இத வந்து அசோகர் பாக்குறார் பார்த்துட்டு என்ன உங்க முகமே சரியில்லை ரொம்ப வாட்டமா இருக்கீங்க என்ன சொல்லிடுறாரு மந்திரி பிராங்கா இதுதான் விஷயம் எனக்கு பிடிக்கல நீங்க செஞ்சது அவர் காலில் போய் விழுறீங்களே அவர் யார் அவரு நீங்க இப்படிப்பட்ட ஆளு என்ன மாதிரி இடத்துல போய் வர விழறீங்க நீங்க என்னங்க உங்களுக்கு என்னங்க ராஜா இது கூட தெரியலையாங்கிற மாதிரி மந்திரி சொல்றார் சிரிக்கிறார் இதை கேட்டுட்டு அசோகர் வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் சிரிச்சிட்டு சரி நான் சொல்றத உடனே கொண்டு வாங்க ஆ உத்தரவு மகாராஜா என்ன ஒரு ஆட்டு தலை ஒரு புலி தலை ஒரு மனுஷன் தலை இந்த மூணும் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு மந்திரி கிட்ட சொல்றார் என்ன சரி மகாராஜா சொல்லிட்டாரு வேணும் உடனே நாலா இடத்துக்கும் கட்டளை பறந்து அப்படியே நாலு பேர் தேடுறாங்க ஆட்டு தலை உடனே கிடைச்சிடுது புலி தலை கொஞ்சம் சிரமம் ஆகுது அப்படியும் ஒரு வேட்டைக்காரன் அப்பதான் ஒரு புலிய வந்து வேட்டையாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட ராஜா கேக்குறாரு உடனே கொண்டாடின உடனே அந்த புலியோட தலைய வெட்டி குடுத்துடுறான் எடுத்துட்டு வந்துடுறாங்க மனுஷன் தலைக்கு எங்க போறது தேடுறாங்க தேடுறாங்க அவங்களுக்கு ஒன்னும் புரியல என்ன பண்றதுன்னு அப்புறம் கடைசியில் வந்து ஒரு மனிதன் இறந்து கிடக்கனான் அவனை வந்து இடுகாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க அவனோட தலையை வெட்டி கொண்டு வந்துடுறாங்க மூணு தலையும் வந்துடுது இப்படியே ராஜா மூணு தலையும் பார்க்குறாரு சரி இதை வந்து அந்த மார்க்கெட்டில் வச்சு வித்துருங்க அப்படின்னு சொல்கிறார் மந்திரிக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் ராஜா கட்டளை ரைட் மார்க்கெட்டு கொண்டு போகிறாங்க கடையை விரிக்கிறாங்க ஒரு சேவகன் வந்து அதை விக்கிறதுக்கு கூறான் ஆட்டுத்தலை வச்ச உடனே கலி ஆயிடுது தூக்கிட்டு போயிடுறாங்க புலித்தலை கத்தி கத்தி பார்க்குறான் கொஞ்சம் டைம் ஆகுது கடைசியில அந்த காட்டு மிருகங்கள் மேல ஆசை இருக்கிற ஒரு பெரிய பிரபு அதாவது தன்னோடைய வீட்டுல அலங்காரமா இந்த மிருகங்களை எல்லாம் பாடம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிரபு வந்து அந்த புலித்தலைய வாங்கிட்டு போறாரு மனுஷன் தலைய வந்து யார வாங்கல இன்னும் சொல்லப்போனா அந்த தலைய பார்த்து எல்லாம் மிரண்டு அரண்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமே யாரும் வரல இந்த செய்தி சாயங்காலம் வேற ஆக போகுது இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது அசோகருக்கு போகுது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு மந்திரியார் வந்து சொல்றார் சரி விக்க வேண்டாம் அதை ஃப்ரீயா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார் மனுஷன் தலையை ஃப்ரீயா குடுத்துட்டுவார் இங்கதான் அதை பார்த்தாலே அரண்டு புரண்டு ஓடுறாங்களே அப்புறம் எங்கன்னு அதை ஃப்ரீயா கொடுக்கறது அதுவும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப மந்திரி வந்து நிக்கிறாரு அத வந்து அந்த உறவினர்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு மந்திரி அதை கொடுத்துட்டு வர்றாரு இப்போ அசோகர் இப்போ வந்து சொல்றாரு என்ன மந்திரி யாரு என்ன ஆச்சு இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆட்டு தலைய கொண்டு வந்தோம் அது உடனே கிடச்சிருச்சு புலி தலைய வந்து கொண்டு வர்றதும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதை விற்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு மனுஷன் தலை கிடைக்கவே இல்லை ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கடைசியில இறந்து போன ஒரு மனிதனின் இருந்து அதை கொண்டு வந்தோம் உறவினர்கள் கிட்ட பர்மிஷன் கேட்டு அதை கொண்டு வந்தோம் அதை ஃப்ரீயா கூட யாருமே வாங்கல நீங்க கட்டளைப்படி திரும்பவும் அந்த உறவினர்களிட்டையே அதை கொண்டு போய் நாங்க சேர்த்துட்டோம் உம் ஆக மொத்தம் மனுஷன் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை ஆட்டுக்கோ புலிக்கோ மற்ற மிருகங்களுக்கோ உயிர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே நிலைமை தான் ஆனா மனுஷனுக்கு உயிர் இருந்ததுன்னா அவனுடைய மதிப்பே வேற அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே வேற உயிர் போயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட அறிஞனா இருந்தாலும் நாடாளும் மகாராஜாவாக இருந்தாலும் மதிப்பே இல்லை ஆனா ஞானிகள் அப்படி கிடையாது உயிர் இருக்கும் போதே தம்மிடம் எதுவும் இல்லை எல்லாம் இந்த உயிர்னாலதான் அப்படின்னு அவங்க உணர்றாங்க அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது அனைத்தும் தன்னை படைத்த இறைவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிர்மலமான நிலைக்கு அவங்க போயிடுறாங்க அப்படிப்பட்ட பெரிய ஞானிகளுடைய கால விழுந்து வணங்கிறது தான் ஞானத்தை அடையறதுக்கு முதல் படி புரியுதா அப்படின்னு அசோகர் கேட்கிறார் மந்திரியாருக்கு அப்போ விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சு அவரு ரொம்ப தீவிரமா ஒரு பெரிய மகா ஞானிய போய் அடைஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் அடையறதுக்கு ரொம்ப தீவிரமா அசோகர் கூட சேர்ந்து ஈடுபடுறார் இதே மாதிரி தாங்க நாமளும் அந்த மந்திரி மாதிரி என்ன நினைச்சுக்கிறோம் ஏ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் அந்த மாதிரியாக்கும் இப்படியாக்க ஒரு போன் அடிச்சா போறோம் ஒரு கண்ணு காமிச்சா போறோம் அப்படி தூக்கி ஒரு ரூபா நோட்டை போட்டா போறோம்னு ரொம்ப பேசிக்கிறோம் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறோம் எல்லாம் பண்றோம் எல்லாம் இந்த ஊஇர் அப்படிங்கிற இந்த மூணு எழுத்து இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த மூணு எழுத்து நம்ம உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை நாரி அழுகி சாகும் பிணம் அப்படின்னு நம்மளை கொண்டு போயிடுறாங்க அவருன்னா சொல்றாங்க அதுக்கப்புறம் எப்பப்பா அதை எடுக்க போறாங்க எப்பப்பா அதை தூக்குறாங்க அப்படிதான் பேச்சே வரும் அது இதுன்னு மாறிடும் அதனால இந்த உயிர் இருக்கும்போது ஏன் அட்டகாசமான தேவையில்லாத ஆட்டம் ஆடணும் அடங்கி பணிவா இருந்து பணிந்து போறவன் எதிலையும் தோர்த்ததே கிடையாதுங்க பணிந்து பொறுமையாக இருந்து அந்த உயிருக்கு நாம செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்தால் கண்டிப்பா நாம போற வழி நல்ல வழியா இருக்கும் அதாவது போகும்போதும் கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் அழிந்து போகிற இந்த உடம்புக்கு தான் எல்லா வேலையும் பண்றோம் உயிரை சுத்தமா திரும்பி கூட பாக்குறது இல்லை உயிருக்கு என்ன தேவை என்ன செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவங்க அவங்க உயிர் சந்தோஷமா இருந்தாதான் உடம்பும் முகமும் மலர்ச்சியோடையும் சக்தியோடையும் இருக்க முடியும் அந்த உயிர் தான் இந்த உடம்புக்கு கொடுக்கிற சக்தியே இன்னைக்கு உங்களை இந்த கதையோடு சந்திச்சிருக்கேன் நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்